லொகேஷன் பார்ட்னர் கிரிக்கெட் லேப்ஸ் டெம்பிள் ஸ்டெப்ஸ் சைதாப்பேட் சென்னை. பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கையில பேட் இல்லை, ஸோ பால் இருக்கு, பவுலிங் நினைச்சாதீங்க. பேசிக்கா நம்ம கிரிக்கெட் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இங்கே ஆட தெரியும். டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல இருந்து எல்லாருமே நீங்க ஆடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்டிங் பொசிஷனோட நேம்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ முக்கியமான ஒரு ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் நேம்ஸ்லாம் இருக்கு, உங்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நீங்க சப்போஸ் உங்க டீம் கூட நீங்க போய் ஆடும்போது, சரி நீங்க போய் லாங் ஆன்ல நின்று அப்படின்னா தெரியாம நீங்க முழிக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமான அந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆஃப் சைட் தேர்ட் மேன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தேர்ட் மேன்லேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே ஒரு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா இந்த ஃபைன் லெக் பொஷன் வரைக்கும் வரும். ஸோ இதுக்குள்ளே இருக்க இந்த முக்கியமான ஒரு ஃபீல்டிங் பொஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கோட அந்த ஒரு ஆஃப் சைட் லெக் சைட் இந்த ஒரு பொஷன் ஃபீல் செட் பொஷன் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இது அப்படியே தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் அப்படியே ஸ்விட்ச் ஆகும். ஸோ இது நீங்கள் ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொஷன் அப்படிங்கிறது தேர்ட் மேன். ஸோ தேர்ட் மேன் அப்படிங்கிறது இப்போ நான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தேன்னா, ஸோ டுவோர்ட்ஸ் இந்த ரீஜன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலி எனக்கு வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இப்படி இருந்துங்கன்னா எனக்கு டயக்னலாக பின்னாடி, ஸோ இந்த 30 யார்ட் சர்க்கிளுக்கு தாண்டி இருக்கும். ஸோ இவங்க இங்கே தான் தேர்ட் மேன் பொசிஷன். ஸோ அந்த தேர்ட் மேன் பொசிஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தேர்ட் மேன் பொசிஷன் அங்கே இருக்காரு. ஸோ கீப்பருக்கு ரைட் சைடு நிற்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேர்ட் மேன் அண்ட் ஸ்லிப். ஸோ இந்த தேர்ட் மேன் அண்ட் ஸ்லிப்புக்கு ரைட் சைட் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லி வந்து ஸ்லிப்புக்கு ரைட் சைடு நிற்பார். ஸோ இந்த கல்லி போர்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த லேட் கட் ஆடுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேக் ஃபுட் டிஃபென்ஸ் போய் இந்த லேட் கட் ஆடுறாங்க, இல்லை கட் ஷாட் ஆடுறாங்க, அது மிஸ் டைம் பண்ணி இந்த கல்லி போர்ஷனுக்குலாம் போகுது அப்படின்னா, அந்த கல்லியில் ஆள் நிற்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்கிள்ஸ்லாம் சேவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு விஷயம். கல்லி போர்ஷனுக்கு அப்படியே ரைட் சைடு அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே நிற்பாங்கன்னா, என்னோட பேட்டிங் க்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ என்னோடய பேட்டிங் க்ரீஸுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக நிற்கிறப்போ இது வந்து பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அவர் என்னோடய பேட்டிங் க்ரீஸுக்கு உள்ளார நின்னார் அப்படின்னா இது வந்து பேக்வர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேட்டிங் க்ரீஸுக்கு வெளியே நின்னார் அப்படின்னா இது வந்து ஃபார்வர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாயிண்ட்ஸ்க்கான இந்த ஃபீல்ட் பொசிஷன். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட்டை வந்து இந்த 30 யார்ட் சர்க்கிளுக்கு பின்னாடி நிற்க வச்சோம் அப்படின்னா இது வந்து டீப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, இன்கேஸ் வந்து இந்த மீடியம் ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும், இல்லை ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும், இந்த 130 இந்த 140 கேஸில் போடுறாங்க. ஸோ பாயிண்ட்டில் அவர் கட் ஷாட் ஆடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது அப்படின்னா இந்த பவுண்ட்ரிஸை கட் பண்ணுறதுக்கு, இந்த சிங்கிள் வர வைக்கிறதுக்கு இந்த டீப் பாயிண்ட் நிற்க வைப்பாங்க. ஸோ பாயிண்ட்லேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளேஸில் வந்து இப்போ பேட்ஸ்மேன் வந்து இந்த கவர் டிரைவ் எல்லாம் வந்து இந்த கட் ஷாட் ஆடுறவங்கலாம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஆடுறாரு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சு அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டே இந்த 30 யார்ட் சர்க்கிளுக்கு பின்னாடி வச்சாரு அப்படின்னா அது வந்து ஸ்வீப்பர் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்வீப்பர் கவர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஸ்பின்னர்ஸ் போடும்போது பேட்ஸ்மேன் வந்து இந்த கவர்ஸ் ரீஜனில் தூக்கி அடிக்கிறப்போ மிஸ்டேம் ஆகி இந்த ஸ்வீப்பர் கவர்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்வீப்பர் கவர்ஸ்லையும் இந்த சிங்கிள்ஸ் கட் பண்ணுறதாகட்டும், இல்லை நிறைய பவுண்ட்ரிஸ் கட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான ஒரு ஒரு டிரைவ் ஷாட்லாம் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவ் ஷாட் ஆடும்போது அந்த ஒரு சிங்கிள்ஸ் பவுண்ட்ரிஸ் கட் பண்ணுறதாகட்டும் அந்த ஒரு ஸ்வீப்பர் கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டிங் செட்டப்லேயே நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்ஸ் தான். ஸோ இந்த கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர், அதாவது ரெண்டு பக்கமும் த்ரோ அடிக்கக்கூடிய எபிலிட்டிஸ் உள்ள ஒரு ஃபீல்டர் தான் வந்து நிப்பாட்டுவாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள்ஸ் கட் பண்ணுவார். ஸோ ஆக்டிவாக இருப்பார். ஸோ டீமோட வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஆக்டிவான பிளேயரை வந்து கவர்ஸில் நிற்க வைப்பாங்க. ஸோ இப்போ நான் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வரைக்குமே இந்த பாயிண்ட் ரீஜனில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான். ஸோ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாயிண்டில் நின்னார் அப்படின்னா இந்த கட் பண்ணிவிட்டு சிங்கிள் ஓடுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம், ஸோ லெஃப்ட் ஆர்ம்ங்கிறதுனால அவர் எடுத்து அப்படியே இந்த ஸ்டிக்கில் அடிக்கும் போது நிறையா ரன் அவுட்ஸ் வந்து அந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் இப்போ மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த கவர்ஸை பற்றி சொல்லியாச்சு. ஸோ கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபேவரட்டாக என்னோட யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் வந்து சுரேஷ் ரெய்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ்லாம் வந்து கவர்ஸில் நின்று அவ்வளோ அழகாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்டு இன்னொரு லெஜண்ட் ரிக்கி பாண்டிங். ஸோ இவர் இந்த கவர்ஸில் நின்னார்னா அந்த டைவ் கேட்ச் ஆகட்டும், ஸோ எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ கவர்ஸில் எதுக்கு நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கவர் ட்ரை வந்து ஒருத்தர் பக்கா ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கும் போது அவர் அந்த ஒரு ஷார்ட் ஆடுறார் அப்படின்னா அதை வந்து டைவ் அடித்து பிடிக்கக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து கவர்ஸ் நிப்பாட்டுவாங்க. ஸோ கவர்ஸ் ரொம்பவே ஆக்டிவான ஒரு ரீஜனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ். எக்ஸ்ட்ரா கவர் மெயினாக எதுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சேம் இந்த பவர் பிளேஸில் வந்து இந்த பவுண்டரிஸ் தடுக்கிறதுக்காகவும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் பண்ணும்போது லாங் ஆஃபில் வந்து பேட்ஸ்மேன் வந்து அந்த சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுக்காக அடிக்கிறார் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கவர் வந்து அந்த சிங்கிளை வந்து தடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லையும் ஒரு ஆக்டிவான ஒரு ஃபீல்டர் தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ஸில் எனக்கு பிடிச்ச ஃபீல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஃப் டூ பிளேசிஸ். ஸோ இவர் அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸில் பிடிக்கிற கேச்சஸ் ஆகட்டும், ஸோ இந்த 30 இயர் சர்க்கிள் தாண்டி போய் இந்த சூப்பர்மேன் கேச்சஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஐபிஎல் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ஸில் எனக்கு பிடிச்ச ஃபீல்டர் ஃபேஃப். ஸோ இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரா கவர்ஸுக்கு ரைட் சைட் பட் ஆனால் 30 இயர் சர்க்கிளுக்கு தாண்டி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் ஆஃப். ஸோ இந்த லாங் ஆஃப் ரீஜனில் வந்து பர்ஃபெக்டான கேஷ் பிடிக்கூடிய பிளேயர்ஸ் தான் அங்கே வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பர்ஃபெக்ட் ஃபீல்டர்ஸ் தான் அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க. ஸோ லாங் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த லாங் ஆஃபில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் தோணுச்சு, இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த ரீஜனில் இவங்களாம் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து லாங் ஆஃப் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே அந்த 30 இயர் சர்க்கிளுக்கு அப்படியே முன்னாடி வந்தார் இருக்காங்க. ஸோ லாங் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நான் சொன்ன மாதிரி லாங் ஆஃபில் ஒரு பர்ஃபெக்ட் கேட்ச் பிடிக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயரான பிராவோ, ரசல், ஸோ அண்ட் வந்து பென் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க அந்த ஒரு செம்மையான ஒரு கேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இந்தியன் யங்ஸ்டர்ஸ், ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸான பிளேயர்ஸான இந்த சுமன் கில் ஆகட்டும், ஸ்ரேயா சேயர் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னமுமே வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லாங் ஆஃப் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு பொசிஷன். மிடானும் மிட் ஆஃபும் கிட்டத்தட்ட ஒரு சேம் பொசிஷனே சொல்லலாம். ஸோ அப்படி நான் மிடானுக்கு ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா மிட் விக்கெட்டில் நிறைய இந்த ஒரு சிங்கிள் சேவிங்காக வந்து நிற்க வைப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து கேச்சஸ் எடுக்கிறதுக்காக நிற்க வைப்பாங்க. இதை நீ நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மிட் விக்கெட். ஸோ டீப் மிட் விக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறது, ஸோ ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறவங்க இல்லை வந்து நார்மலாக இந்த கிராஸ் பேட் போட்டு இந்த லெக் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டீப் மிட் விக்கெட்டில் போட்டு இந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாங் ஆனுக்கும் இந்த டீப் மிட் விக்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாட் வந்து கவு கார்னர் ஆர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவு கார்னர் ஆர் கண்ட்ரி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஸ்லாக் ஸ்வீப்லாம் ஆடுறாங்க இல்லையா, ஸோ இன்னும் சில பேட்ஸ்மேன்ஸ்லாம் கரெக்டாக அந்த ஸ்லாக் ஸ்வீப் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் அடிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏபிடி ஆகட்டும் இல்லை வந்து மேக்ஸ்வெல் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்லாக் ஸ்வீப் ஆடும்போது இந்த இடத்துல தான் வந்து அவுட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஸ்கொயர். ஸோ டீப் ஸ்கொயரில் யார் நிற்கப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த புல் ஷாட்டுக்கு வீக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து இந்த டெம்ப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஷார்ட் பால் போட்டு புல் ஷாட் ஆட வச்சு டெம்ப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த டெம்ப் பண்ணி எடுக்கிறப்போ இந்த டீப் ஸ்கொயர் லெக்கில் வந்து நின்று அழகாக இந்த கேட்ச் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அதாவது சேம் இந்த லாங்கில் அதாவது 30 இயர் சர்க்கிளுக்கு பின்னாடி நிற்கிற எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு இந்த கேட்ச் பிடிக்கிற ஒரு பிளேயர்ஸாக நிற்பாங்க. ஸோ டீப் ஸ்கொயரில் எனக்கு பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன். ஸோ ஷிகர் தவன் இந்த டீப் ஸ்கொயரில் நின்று டீப் மிட் விக்கெட் அந்த டீப் ஸ்கொயர் ரீஜனுக்கு உள்ளே வந்து இந்த கேச்சஸ் பிடிக்கிறதாகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே டீப் ஸ்கொயருக்கு அப்படியே நம்ம 30 இயர் சர்க்கிள் அதே லைனில் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்கொயர் லெக். ஸோ ஸ்கொயர் லெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் ஷாட்டை வந்து இந்த கிரவுண்டட் புல் ஷாட் வந்து கட் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சிங்கிள்ஸை கட் பண்ணுறதாகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் லெக்கில் வந்து ஃபீல் செட்டை ப்ளேஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கொயர் லெக்கு ரைட்டு வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபைன் லெக். ஸோ ஃபைன் லெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் ஓவர்ஸில் இந்த இன்ஸ்விங் டெலிவரிஸ் போடும்போது ஸோ பேட்ஸ்மேனோட இந்த எஜ்ஜு பட்டு ஸோ ஃபைன் லெக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது பவுண்ட்ரிஸ் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைன் லெக் நிற்கப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் லெக் உள்ளே வரது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபைன் லெக். ஸோ ஷார்ட் ஃபைன் லெக் சேம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரேம் ஷார்ட் ஆடும்போது ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஷார்ட் ஆடும்போது ஆகட்டும் இல்லை
இந்த ஃபைன் லெக்கே வந்து இந்த ஃப்ளிக் ஆடும் போது இந்த ஷார்ட் ஃபைன் லெக்லேயே வந்து கேச்சஸ்லாம் வரும், அண்ட் தென் இந்த டீப் மீட் விக்கெட்டில் கேச்சஸ் வரும், ஸோ ஸ்கொயர் லெக்கில் கூட கேச்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளிக்கோட மிஸ் டைமிங் ஷாட் ஆடும்போது இந்த ஒரு ரீஜன்ஸில் கேச்சஸ் வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து இந்த விக்கெட் எடுக்கிறதுக்காகவும் இந்த சிங்கிள் கட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு ஃபீல்ட் செட்டை சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபீல்ட் செட்டை பார்த்துக்கோங்க, அண்ட் நேமை ஃபஸ்ட்டு கரெக்டாக மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் டீமுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு டீமில் நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீல்டிங் பொசிஷனை தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஒரு பாதி ஒரு ரிலாக்ஸ் மைண்டோட நீங்கள் செம்மையாக வந்து கேமை ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கிரிக்கெட் ரூல்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.